வெட்டறானா விஜயால டான்ஸ் ஆட முடியலன்னு சொல்றானே நினைக்கிறேன் இல்ல பொட்டிங்க அப்படி தான் சொல்ல சொல்லுவாங்க நம்ம அதெல்லாம் கண்டுக்க கூடாது வயசு ஆயிடுச்சு அவரால ஆட முடியல 50 வயசு ஆனால ஆடுறாருல ரஞ்சினன் நம்ம கட் பண்ணி தெலுங்கு படம் மாதிரி இருக்கு தெலுங்கு படம் மாதிரி இருக்கா இப்போ இதுக்கு முன்னாடி விஜய் சார் படம் பாத்தீங்களா இந்த சேம் ஃபேமிலில அப்பா அம்மா எல்லாரும் வந்து பாத்துறோம் சமையா இருக்கு சூப்பரா இருக்கு சார் படம் சூப்பரா இருக்கு மூவி ஃபேமிலி மூவி நல்லா தான் இருக்கு டான்ஸ்ல அப்படியே ஆடி இருக்காங்க விஜய் சூப்பரா இருக்கு டான்ஸ் ராஷ்மிகா யுகல் கூட ஆடி இருக்காங்க நல்லா தான் இருக்கு டான்ஸ் நல்லா தான் சொன்னானே அவன முதல்ல வெட்டறான் கண்டு பூச்சி வெட்டறானா விஜயால டான்ஸ் ஆட முடியலன்னு சொல்றானே நினைக்கிறேன் இல்ல பொட்டிங்க அப்படி தான் சொல்ல சொல்லுவாங்க நம்ம அதெல்லாம் கண்டுக்க கூடாது வயசு ஆயிடுச்சு அவரால ஆட முடியல 50 வயசு ஆனால ஆடுறாருல அதாங்க ராஷ்மிகா யுகல் கூட ஆடி இருக்காங்க ஆனாங்க தல அவ்வளவுதான் தல சொல்ல முடியும் யுகல் ஆடலையா ஆனாங்க அத சொல்றேனே தரமா ஆனாங்க ரெண்டு பேர் பேர் ஓகேவா அல்லாதான் நான் தல தலபதி பச்ச விஜய் தான் மாஸ் அஜித்ல எதுமேலடா நான் தல சொல்றேன் எல்லாரும் கேட்பாங்களே நீங்க சொல்றீங்க நான் சொல்றேனே இப்போ கூட விஜய் தான் அங்க நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இட்ஸ் a family picture nice picture okay really super துணிவு படம் பாத்தீங்களா மேடம் துணிவு பார்த்தேன் துணிவுக்கு வாரிசு வச்ச அந்த மூவி மேடம் நல்லா இருக்கு family story absolutely வாரிசு தான வாரிசு தான் நீங்க யாரோட ரசிகர் மேடம் விஜய் விஜய் சார் இப்போ இந்த மூவி எத்தனை வாட்டி சொல்ல வாரிஸ் கொட எப்படி மனுஷங்க டான்ஸ் ஆடுனீங்களா ரஞ்சிதேவ சாங் என்ன படுத்துறானே பாட்டு என்ன படுத்துறானே பாட்டுக்கான ரஞ்சிதேவ ரெண்டு ஸ்டெப் போட முடியுமா எப்படி போடுவா போடு சாங் சாங் பாட்டு போடுங்க ரஞ்சிதேவ மனசு கலக்கு பண்ணிடமே ரஞ்சிதேவ ரஞ்சிதேவ நம்ம கலக்கு பண்ணிடமே மாஸ்காக பார்க்காதீங்க ஃபேமிலியோட பார்க்கணும் நல்லா இருக்கு தெலுங்கு படம் மாதிரி இருக்கு தெலுங்கு படம் மாதிரி இருக்கு தெலுங்கு படம் மாதிரி இருக்கா இப்போ இதுக்கு முன்னாடி விஜய் சார் படம் பாத்தீங்களா பாத்துட்டேன் சோ அதுக்கு முன்னாடி இது கம்பேர் பண்ணா எப்படி ப்ரோ இருக்கு உங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட்டா இருக்கு துணிவு படம் பாத்தீங்களா நீங்க அடுத்த ஷோ படம் ப்ரோ பல படம் பாத்தீங்களா பல நல்லா இல்ல நல்லா இருக்கா நல்லா இல்ல துணிவு படம் பாத்தீங்களா நீங்க வேற லெவல்ல இருக்கு துணிவு படம் இப்போ வாரிசுக்கு துணிவுக்கு வச்சது மனசு பார்க்கலாம் தல துணிவு நான் எத்தனை வாட்டி ஆனா பார்க்கலாம் பிரச்சனையே இல்ல வேற லெவல்ல நீங்க யாரோட ரசிகர் ப்ரோ நான் உதயநிதி சார் ரசி இருந்தாலும் நான் துணிவு படம் ரசிக்கிறேன் எனக்குமே அஜித் தான் உங்களுக்கு சூப்பரா இருந்துச்சு நீங்க யாரோட ரசிக்கிறீங்க மேடம் நான் விஜய் ஃபேன் தான் இது இந்த மூவி நீங்க எத்தனை வாட்டி மேடம் பார்க்கலாம் நான் எவ்வளவு வாட்டி வேணாலும் பார்ப்பேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என் ஃபேமிலில அப்பா அம்மா எல்லாரும் வந்து பார்த்திருக்கோம் சமையா இருக்கு துணிவு படம் பாத்தீங்களா மேடம் நீங்க பார்த்துட்டேன் இப்போ துணிவு மூவிக்கோ இந்த மூவிக்கோ எந்த மேடம் எனக்கு இந்த மூவி தான் பிடிச்சிருக்கு இப்போ நிறைய பேர் சொல்றாங்க இந்த துணிவு படம் வந்து இது நல்லா இருக்கு சொல்லிட்டு சொல்றாங்களே சோ அதுக்காக நீங்க என்ன சொல்றீங்க துணிவு நல்லா தான் இருக்கு பட் எனக்கு पर्सनலா இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாக்ஸ் ஆபீஸ்னா இது மேடம் அடிக்கும் இதுதான் obviously விஜய் படம் தான் பாக்ஸ் ஆபீஸ் அடிக்கும் வாரிசு மூவி பாத்தீங்களா இல்ல bro இப்போதான் துணிவு பாத்துறேன் துணிவு எப்படி bro இருக்கு துணிவு நல்லா இல்ல bro நல்லா இல்லீங்களா ஏன் bro நீங்க யாரோட ரசிகர் bro நீங்க நான் காமன் தான் ஜெனரல் தான் எதனால bro நீங்க துணிவு நல்லா இல்லங்கறீங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்தது ஃபேன்ஸ்க்கு பிடிக்கும் மத்தபடி ஜெனரல் ஆடியன்ஸ் இழுக்குற மாதிரி ஒண்ணும் இல்ல இல்ல எதனாலன்னு நீங்க சொல்வீங்க நீங்க bro எலிவேஷனே இல்ல bro ஸ்டோரியில வராரு மாசா வராரு கன் எடுக்கறது எல்லாரும் கொன்னுறாரு அவ்வளவுதான் ஒரு படம் ஆரம்பத்துல இருந்து முடிற வரைக்கும் அதான் இருக்கு இப்போ வாரிசு மூவி எது வெயிட்டிங் பண்ணுறீங்களா பார்க்குறதுக்காக வெயிட்டிங்லாம் இல்லை அதுவும் அப்படி தான் இருக்குன்னாங்க சும்மா சரி ரெண்டு பிக் ஸ்டாரோட படம்னால தான் வந்திருக்கு நீங்கள் யாரோட படத்துக்காக ப்ரோ வெயிட்டிங்கில் இருந்தீங்க இந்த பொங்கலுக்கு இந்த ரெண்டு பேருக்கா நான் ஆக்சுவலாக ரெண்டு பேரும் வெயிட் பண்ணியிருந்தேன் ஏன்னா எச் வினோத் கம்பேக்கும் கொடுப்பாரு இது ஃபேமிலி ட்ராமான்னாங்க அதுவும் 8 மாதம் ஃபேமிலி ட்ராமா எடுத்துருந்தாங்க சரி அதுவும் எதிர்பார்த்ததான் பட்டு ரிவ்யூஸ் வந்து அப்படி தான் இருக்குது நான் பார்த்துட்டு தான் தெரியும் ஃபேமிலி சென்டிமெண்ட்டு அண்டு விஜய் ஃபேன்ஸு ரெண்டு இதுவாக நடந்தது வந்து இந்த படத்தில் தான் டோட்டலி லாஸ்ட் வரைக்கும் இந்த படத்தில் தான் டான்ஸ் அது ரஞ்சிதமே பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ரஞ்சிதம் சூப்பர் ஃபாஸ்ட் சூப்பராக ப்ரோ பொங்கல் விருந்து ப்ரோ பார்க்கலாம் அருமையாக இருக்குது டான்ஸ் எல்லாமே இருக்குது எமோஷன் தளபதி 2 பார்க்கலாம் செம்மையாக இருக்குது படம் எப்படி ப்ரோ பார்க்குறீங்க இந்த மூவி 3 வாட்டி பார்த்துருக்கேன் துணிவு படம் பார்த்தீங்களா ப்ரோ நீங்கள் 1 வாட்டி கூட பார்க்கல ஓகே படம் எப்படி ப்ரோ இருக்கு இல்ல ப்ரோ எனக்கு துணிவு தான் ப்ரோ ரொம்ப கரெக்ட் ஆச்சு துணிவு படம் பாத்துட்டீங்களா அது நான் ஃபர்ஸ்ட் டே பாத்துட்டேன் இதுவும் ஃபர்ஸ்ட் டே பாத்துட்டேன் ரெண்டுல எந்த மூவி ப்ரோ நல்லா இருக்கு எனக்கு துணிவு தான் ப்ரோ பிடிச்சிருச்சு டான்ஸ்ல எப்படி ப்ரோ இருக்கு விஜய் சார் டான்ஸ் நல்லா தான் ப்ரோ இருக்கு அட வாரிசு துணிவுலாம் கிடையாது கேஜிஎஃப் 3 தான் அருவாளத்துக்கு தலையில ஏட்டாரு வாரிசு எல்லாம் வேஸ்ட் கேஜிஎஃப் தான் படம் பாத்தீங்களா நீங்க நல்லா இருந்துச்சு எப்படி ப்ரோ இருந்துச்சு உங்களுக்கு நல்லா எமோஷனலா கனெக்ட் ஆச்சு நல்லா வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க விஜய் ஸ்க்ரீன் இருக்கனா வந்து அந்த தெலுங்கு ஃபிலிம்ல பண்ற மிஸ்டேக்ஸ் அவ்வளவா வந்து தெரியல நல்லா இருந்துச்சு எல்லாம் நல்லா கேரக்டர் எல்லாம் இது விஜய் இது பிரகாஷ் ராஜ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு விஜயோட பார்க்குறோம், நல்லா இருந்துச்சு. நல்லா இப்போ டான்ஸ்லாம் எப்படி போச்சு? ஏன்னா டான்ஸ் வந்து அவரால் முடியலன்னு சொல்கிறாங்க, அது எப்படி? டான்ஸ்லாம் அதே ஸ்பீட் தான் ப்ரோ இருக்குது, நிஜமாலே அதே ஸ்பீட் தான் பார்க்குறேன். நான் வந்து அந்த ரஞ்சித் மேம் பாட்டுக்கு வந்து சொன்னோன்னே நான் கூட கொஞ்சம் ஓகே மூச்சோம், செம்ம ஸ்பீடாக ஆடுறாரு, இன்னும் ஸ்பீடு குறையில. விஜய் டான்ஸ்னால் விஜய் தான் எஃபர்ட்லெஸ்ஸாக ஆடுறது. நான் விஜய் ரொம்ப நாள் கழிச்சு வேறு மாதிரி பார்த்துருக்கோம், இந்த மாதிரி விஜய் படம் நம்ம பார்த்ததே இல்லை. வாரிசுலாம் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மாதிரி ஒரு படம் பார்த்தது இல்லை, நல்லா இருந்துச்சு. விஜய் ஃபேன்ஸுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், அஜித் ஃபேன்ஸ்லாம் பேசுவாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. விஜய் ஃபேன்ஸ் தான் இங்கே, விஜய் தான் இப்போ காலிவுட்டுக்கு சிவகாசி இந்த மாதிரி இது கற்றுக்கலாம். இப்போ வந்து கம்பர்ஷியலாக இதான் நல்லா இருக்குது, வாரிசு நல்லா இருக்குது. ஒரு துணிவு படம் பார்த்தீங்களா ரெண்டு பேரும்? ஆ பார்த்தாச்சு, நான் துணிவு பார்த்தாச்சு. எது ப்ரோ உங்களுக்கு பெஸ்ட்டாக தோணுது? வாரிசு தான் ப்ரோ, கண்டிப்பாக வாரிசு தான். உங்களுக்கு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்குது, உங்களுக்கு ஃபேமிலியாக வந்து பார்ப்பாங்க வாரிசு கண்டிப்பாக. துணிவில் எல்லாம் வந்ததுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சுட்டுக்குன்னே இருக்காங்க சும்மா. வாரிசு அப்படி இல்லை, தரமாக வந்து எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம், கரெக்டாக பக்காவாக இருக்கும். பிளாக் பஸ்டர் ப்ரோ வாரிசு, பொங்கல் வின்னர் ப்ரோ வாரிசு. அதாவது ஃபேமிலியாக பார்க்கணும்னா வாரிசு பார்க்கலாம், நம்ம சும்மா ஜெனரலாக நம்ம வந்து சும்மா த்ரில்லர் ஆக்ஷன் பார்க்கணும்னா துணிவு பார்க்கலாம், ரெண்டும் நல்லா தான் இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் எப்படி நல்லா இருக்குது? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. விஜய் டான்ஸ்ல எப்படி ஆடுறாரு? சூப்பரா ஆடிறாரு. எப்படி இருக்கு மூவி? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பாக்கலாம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா இருக்கு. பாத்தீங்களா சாங்? சாங்ஸ் பாத்தீங்களா? சாங்ஸ் சூப்பரா இருக்கு. சாங்னா துணிவு படம் பாத்தீங்களா நீங்க? இல்ல இல்ல. நீங்க யாரோட ரசிகர் மேடம்? நான் விஜயோட ரசிகர். துணிவு படம் பாப்பீங்களா? எப்படி இருக்கு? பார்த்தாலும் பாப்பேன். அந்த மூவி எப்படி இருக்கு உங்களுக்கு? வாரிசு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அச்சி தூள் பறக்குறாரு எங்க அண்ணன். வெயிட் பண்ணி பாப்போம் ப்ரோ. இல்ல உங்க உங்க அப்படியே சொல்லுங்க, எந்த பேர் நல்லா இருக்கும்? இல்ல ப்ரோ வெயிட் பண்ணி பாப்போம். வெயிட் பண்ணி தான் ப்ரோ, வெயிட் பண்ணி. இல்ல ஆல்ரெடி குருவில எல்லாம் நடிச்சிருக்காங்கல திஷா, இதுல அது அப்போ இது இப்போ மறு வெயிட் பண்ணி பாப்போம் கண்டிப்பா. இப்போ நீங்க நெக்ஸ்ட் என்ன அந்த மூவி வெயிட்டிங்கா? கண்டிப்பா ப்ரோ. எங்க பேசு விஜய் ப்ரோ. நீங்க யாரோட ரசிகர்மா? விஜய். விஜய் படம் பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? செமையா இருக்கு. டான்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அதுல? விஜய் சார் சூப்பரா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நீங்க யாரோட படத்துக்கு நீங்க போவீங்க? நெக்ஸ்ட் விஜய் படம் வந்துச்சுனா விஜய் படத்துக்கு தான் போவேன். थैंक यू. நல்ல குடும்ப படம், நல்லா இருந்துச்சு. இந்த படம் நீங்க எத்தனை வாட்டி மேடம் பாக்குறீங்க? இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், சூப்பரா இருக்குது. ஃபேமிலி பார்க்கலாம், ரெண்டு மூணு வாட்டி கூட. நியூ படம் பாத்தீங்களா மேடம்? பார்த்தேன், அதுவும் பார்த்தேன். எது மேடம் உங்களுக்கு பெஸ்டா இருந்துச்சு? விஜய் படம் தான் பெஸ்ட். எது பாக்ஸ் ஆபீஸ் அடிக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் படம். விஜய் படம் தான். டான்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? செமையா இருந்துச்சு. அவரால ஆட முடியலன்னு சொல்றாங்க, வயசாயிடுச்சு ஆட. இல்ல இல்ல செமையா இருக்கு, அவரே மாதிரி ஆட்டம் போட யாராலயும் முடியாது. யூகல ஆடுறாங்களா? படம் சூப்பர், செம குடும்ப படம். பார்க்கலாம், இன்னொரு வாட்டி பார்க்கலாம். நீங்க பாப்பியோட வந்து பார்க்க போறீங்களா? கண்டிப்பா வரேன், கண்டிப்பா தட பாப்போம். விஜய் மூவி செம்மையாக இருந்துச்சு, அடிச்சிக்கவே முடியாது, வேற லெவல். துணிவு படம் பார்த்தீங்களா மேடம்? இல்லை பார்க்கல. துணிவு படம் பார்த்தீங்களா நீங்கள்? பார்க்க மாட்டேன், நான் விஜய் ஃபேன்ஸு. எப்படி இருந்துச்சு அந்த மூவி உங்களுக்கு? ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. துணிவு ட்ரெய்லருக்கும் வாரிசு ட்ரெய்லருக்கும் கம்பேர் பண்ண எது உங்களுக்கு? இதுதான் வாரிசு நல்லா இருக்குது. ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க விஜய் சார் வந்து டான்ஸ் ஆட முடியல. செம்மையாடுறாங்க, வேற லெவல். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். விஜய் ஃபேன் ப்ரோ, விஜய் ஃபேன். விஜய் ஃபேன் நாங்க. நீ வேற எப்படி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அது வாரிசு படத்துக்கு? நல்லா இருந்துச்சு, பாக்குற ரொம்ப நல்லா இருந்துச்சு. எத்தனை வாட்டி பாக்குறீங்க? இத ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, थैंक यू.